பண்டிகையானது என்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டின் முன்பாக திரண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் உற்சாகமாக தீபாவளி வாழ்த்து கூறி இனிப்புகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நிரலையில் பார்த்து வருகிறோம். பார்க்கணும் நினைச்ச வந்தோம், 8 மணிக்கே கிளம்பி வந்தோம், பார்த்தாச்சு, சந்தோஷம், ஹாப்பி தீபாவளி. ஓகேவாம்மா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தின் இல்லத்தின் முன்பாக திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு அவர்கள் ரஜினிகாந்த் உற்சாகமாக வாழ்த்து தெரிவித்த அந்த காட்சிகளை நிரலையில் பார்த்து வருகிறோம். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க மூவி சந்திரமுகியில் பார்த்தது ரொம்ப ஃபேவரட் மூவி என்னோட. அதுக்கு முன்னாடி குவீன்ஸில் தான் நான் நியூயார்க்கில் இருக்கிறத பார்த்தேன், சிவாஜி செகண்ட் டைம். ஸோ சந்திரமுகி ஒரு 15 தடவை நான் பார்த்துருப்பேன், அதுக்கு மேலேயே பார்த்துருப்பேன், எங்கள் வைஃப் சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்பவே பிடிச்சது எனக்கு. ஸோ இட் வாஸ் ரியலி எக்ஸிலரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாட்சிங் ஹிம் ஃப்ரம் த கேட் இட் செல்ஃப். சந்திரன், நைஸ் மீட்டிங். சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தின் இல்லத்தின் முன்பாக திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை நிரலையில் பார்த்து வருகிறோம். பெங்களூரு, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருந்த ரசிகர்களை பார்த்து அவர் உற்சாகமாக தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இனிப்புகளையும் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நேரடியில் பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். காண்டிபன், விவரங்கள். அம்ருத், இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு வகையான கொண்டாட்டங்கள் இருந்தாலும் ரஜினியை பொறுத்தவரையும் அவருடைய ரசிகர்கள் அவரை வந்து பார்த்து விட்டு அவரிடம் வந்து தீபாவளி வாழ்த்து பெற்று பிறகுதான் அவர்களுக்கு தீபாவளி என்ற மாதிரி உற்சாகத்தோடு தான்
வந்திருக்காங்க. ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து நேற்று இங்க கிளம்பி வந்து இந்த இடத்துல வந்து லாட்ஜ் எடுத்து தங்கி இன்னைக்கு காலையில குளிச்சு ரெடி ஆயிட்டு நேரா வந்து போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய ரஜினி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சிவகாசில இருந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. அவங்களை கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வருஷம் வருஷம் வரவங்க அவரை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட தீபாவளி வாழ்த்து அவருடைய கையை சிவ ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் நாங்க ஊருக்கு போய் தீபாவளி கொண்டாடுவோம் மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன்ல எப்பவுமே கூட்டமே இருக்காது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தீபாவளி வாழ்த்து நேரடியா ரஜினி கிட்ட அவருடைய ரசிகர்கள் வந்து தீபாவளி வாழ்த்து பெறணுன்ற நோக்கத்தோட வந்தாங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து அவருடைய இல்லத்துல இருந்து சற்று முன்பாக வந்து கையசத்து விட்டு சென்றிருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 45 செகண்ட் தான் அவர் வந்து கையசிச்சாரு. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. சோ அவர் வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு சென்ற பிறகு அவருடைய இல்லத்தில் இருந்து இனிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டது. அதாவது வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இனிப்பு கொடுப்பாரு எப்பவுமே தீபாவளி. இந்த வருடமும் அதே போல வந்து இனிப்புகளை வந்து வழங்கிவிட்டு அவர் சென்றிருக்காரு. அவர் கையில கொடுக்கல, இருந்தாலும் அவங்களுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள் மூலமாக அந்த இனிப்பானது வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த இடத்துல ரசிகர்கள் வந்து அவரை பார்ப்பதற்காக ஏராளமான தற்போதும் வந்து கொண்டிருக்கின்றனர். இருந்தாலும் அவர் உள்ளே சென்று விட்ட பிறகும் தற்போதும் இந்த இடத்துல வந்து அவருடைய ரஜினி ரசிகர்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். அமிர்த் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காண்டிவர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.